வணக்கம், நான் தமிழன் மைதில். மெல்லிசை மன்னர் என்று அனைவராலும் போற்றப்பட்ட இசை அமைப்பாளர் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இந்த திரை உலகுக்கு ஒரு இசையமைப்பாளராக ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் வரவில்லை. எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் தான் ஒரு நடிகராக வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் இந்த திரை உலகுக்கு அடியெடுத்து வைத்தார்கள் என்பதே உண்மை. எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் தான் எப்படியாவது ஒரு நடிகனாகிவிட வேண்டும், அதற்கு என்ன செய்வது என்று ஆலோசித்து கொண்டிருந்த வேளையில்தான் நடிகர் டிஎஸ் பாலையா அவர்கள் நடத்தி வந்த நாடக கம்பெனியில் சேர்ந்தார்கள். அந்த நாடக கம்பெனியில் இசைக்கோர்ப்பு பணியினை எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் செய்து வந்து கொண்டிருந்தாலும் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் தனக்குள் இருந்த அந்த நடிகன் என்ற ஆசையை போக்கு வண்ணம் இந்த நாடகத்தில் சின்ன சின்ன கேரக்டரில் நடித்து வந்தார்கள். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் ராஜா வேடம், அனுமன் வேடம், இப்படி நடித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒரு முறை எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் சீதையின் சுயம்வரம் என்ற நாடகத்தில், அதாவது சீதைக்கு சுயம்வரம் நடக்கும் பொழுது பல ராஜாக்கள் வருவார்கள், அதில் ஒரு ராஜாவாக எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களும் அந்த நாடகத்தில் நடித்து கொண்டிருந்தார்கள். மற்ற ராஜாக்கள் எல்லாம் அந்த வில்லை உடைக்கும் பொழுது உடைந்து விடாத அளவிற்கு இரண்டு மூன்று முறை பயிற்சி எடுத்து அதன் பின்பு நடிக்க வந்திருந்தார்கள். ஆனால் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் அந்த வில்லை கையில் எடுத்ததும் வில் உடைந்து விட்டது. அப்பொழுது அந்த நாடகத்தை பார்த்து கொண்டிருந்த ரசிக பெருமக்கள் எல்லாம் இந்த ராஜாதான் வில்லை உடைத்தார், சீதையை இவருக்கு தான் கட்டி கொடுக்க வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமே பண்ணிவிட்டார்களாம். உடனடியாக நாடகத்தினுடைய அந்த திரைச்சீலை மூடப்பட்டு எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களை டிஎஸ் பாலையா அவர்கள் அடி அடி என்று அடித்து விட்டார்களாம். இரத்த காயம் ஏற்படுகின்ற அளவிற்கு இதை தாங்க முடியாமல் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் அன்றே அந்த நாடகத்திலிருந்து விலகி சேலம் சென்று சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸில் தன்னை எப்படியாவது இணைத்து கொள்ள வேண்டும் என்று அந்த காலகட்டத்தில் பர்மா ராணி என்ற ஒரு படம் அங்கே நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த படத்தினுடைய இசையமைப்பாளராக கே வி மகாதேவன் அவர்கள் இருக்க கே வி மகாதேவன் அவர்களிடத்திலே போய் நான் கோரஸ் பாடுகின்றேன், எனக்கு பாட தெரியும், எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டுள்ளார்கள். ஆனால் கே வி மகாதேவன் அவர்கள் வாய்ப்பு கொடுக்க மறுத்திருக்கிறார்கள். அதன் பிறகுதான் இசை அமைப்பாளர் சி ஆர் சுப்பிரமணி என்ற அந்த மேதையிடம் உதவியாளராக சேர்ந்து அதன் பிறகு மிகப்பெரிய ஒரு இசை சாம்ராஜ்யத்தை நடத்தியவர்தான் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள். எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையில் பல சரித்திரங்களை பல சாதனைகளை படைத்திருந்தாலும் அவருக்குள் இருந்த அந்த நடிகன் என்பவன் நிச்சயமாக வெற்றி பெறுவான் என்ற எண்ணத்தோடு அதன் பிறகு கிடைத்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி தன்னை ஒரு ஆகச் சிறந்த நடிகராகவும் நிரூபித்தவர்தான் ஐயா எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள். அதாவது எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்குள் இருந்த அந்த வேட்கை என்பது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருந்திருக்கின்றது. இதைத்தான் நாமும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நமக்கான தேடல் என்ன என்பதை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். நிச்சயம் அதனால் ஒரு நாள் நாம் அதை அடைவோம் என்ற நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நான் தமிழன் மைதீன்.